நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. கன்னியாகுமரியில் புயல் வந்து அவ்வளோ லட்சம் கோடி லாஸ், இதனால உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னா, எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இந்த புயலுக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறா அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். நாடான்றாங்க, தானேன்றாங்க, வருதான்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் ஒக்கி அப்படின்ற புயல் வந்துருக்கு. ஸோ இந்த புயலுக்கெல்லாம் யார் பேர் வைப்பா அப்படின்றது நம்ம ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தோம். யார் பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2004 செப்டம்பரில் இன்டர்நேஷனல் பேனல் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்னு ஒரு கூட்டம் நடந்திருக்கு. இந்த கூட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன் இந்த மாதிரி கடலெல்லாம் வர புயலுக்கு வந்து பேர் வைக்கணும் அப்படின்னு யோசிச்சு 8 கண்ட்ரீஸாக, நம்ம இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மர், மால்தீவ்ஸ், ஓமன், தாய்லாடு, இந்த மாதிரி 8 கண்ட்ரீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, 8 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 அப்படின்னும் போது 64 பேர், இந்த 64 பேர் ஒரு கொலாஜ் ஆக்கி நம்ம வச்சுருக்கோம். இனிமேல் வர புயலுக்கெல்லாம் இதுலேருந்து பேர் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. அந்த வகையில் தான் பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக நமக்கு பேருங்க கொடுத்துட்ருக்காங்களாம். இப்போ வந்து அந்த ஓகே அப்படின்ற பேர் முதற்கொண்டு. ஓகே, இந்த பேர் வந்து எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தாண்டி, இந்த பேருக்குன்னு சில ரூல்ஸ் இருக்குது. எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த கலாச்சாரத்தையும் புண்படுத்தக்கூடாது. இந்த பேர் வச்சோடனே மக்களுக்கு வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகிடணும், அது ஒரு தனி ஐக்கானாக தெரியணும் அப்படின்றது இன்னொரு ரூல். அதே மட்டும் இல்லாமல் எந்த ஒரு மக்களோட கலாச்சாரத்தையும் வந்து இதை இன்டெரக்டாகவோ டைரெக்டாகவோ அஃபெக்ட் பண்ணி இல்லை சிம்பிளாக சுற்றி காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றது தான் முக்கியமான ரூலாக. அது மட்டும் இல்லாமல் நமக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன இருக்குன்னா, இந்திய பெருங்கடல், பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி ஏற்படுற புயல்களோட நேம் மட்டும்தான் ரிப்பீட்டடாகவே ஆகாதான். மற்ற கடல், மற்ற கண்ட்ரிகளெல்லாம் நடக்கிற புயலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் வந்து நேம் வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஆகும் அப்படின்றதும் நமக்கான ஸ்பெஷாலிட்டியாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வச்சாங்க தெரியுமா, கன்னியாகுமரியிலோட ஒக்கி புயல், அதுக்கு வந்து யார் பேர் கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். அதுக்கு மீனிங் என்னென்னா கண் அப்படின்றது தான் வந்து மீனிங்காக. ஸோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு டவுட்டே இருந்தாலும் சரி, இல்லை டவுட்டே கிடையாது அப்படின்னாலும் சரி, இப்போ தெரிஞ்சுக்கோங்க புயல் அப்படின்னா அதுக்கு நேம் யார் கொடுக்குறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பேனல் ஆஃப் ட்ராபிக்கல் சைக்ளோன்ஸ் அப்படின்றவங்க 8 கண்ட்ரிகிட்டேருந்து 64 பேர் வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு புயலுக்கும் ஒவ்வொரு பேராக வைப்பாங்க.